அமைதி. என்ன வாழ வைக்கும் தெய்வங்களான ரசிக பெருமக்களே, தமிழக மக்களே, ஊடக நண்பர்களே, இந்த தொலைக்காட்சியில் பார்த்துக் கொண்டிருக்கும் தமிழக மக்களே, எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். முதலில் நான் ரசிகர்களை வந்து எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ கட்டுப்பாடாக ஒழுக்கமாக இருந்து ஒரு 6 நாளாக கிட்டத்தட்ட ஒரு 6000 பேர் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து போனது, அந்த கட்டுப்பாடு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. இந்த கட்டுப்பாடு ஒழுக்கம் மட்டும் இருந்தால் போதும், நம்ம என்ன வேணால் சாதிக்கலாம். அந்த ஃபோட்டோ எடுக்காதவங்களுக்கு எல்லாம் வந்து சரியான நேரத்தில் நான் வந்து இது பண்ணுறேன். இவ்வளோ நான் ரொம்ப நல்ல இது வந்து அரேஞ்ச் பண்ண ராகண்ட மண்டப நிர்வாகிகளுக்கு, சுதாகர், நம்ம முரளி, சிவா, பாபா, சம்பத் அனைவருக்குமே என்னோடய மனமார்ந்த நன்றி. அண்ட் பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் ரொம்ப தொந்தரவாச்சு, அவங்கெல்லாம் வந்து கோஆப்ரேட் பண்ணதுக்கு அவங்களுக்கு என்னை மனமார்ந்த நன்றி. அண்ட் முக்கியமாக காவல்படை, அவங்களுக்கு என்ன இதய புகுந்த ஒரு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் நம்ம மீடியா நண்பர்கள், அவங்களுக்கும் வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றி. ரொம்ப பில்டப் ஆயிடுச்சு இல்ல, இது நான் பில்டப் கொடுக்கலங்க, தானா இதாச்சு. எனக்கு அரசியலுக்கு வர்றது பத்தி பயம் இல்லை, இந்த மீடியா பார்த்துதான் எனக்கு பயம். பெரிய பெரிய ஜாம்புவான்கள் எல்லாம் மீடியா பார்த்தா திணறாங்க, பயப்படுறாங்க. நான் இன்னும் குழந்தை, எனக்கு எப்படி இருக்கும். சரி, காலில் போகும்போது வீட்டில் இருந்து வரும்போதெல்லாம் டக் டக்குன்னு மைக்கு போட்டு ஏதாவது கேட்டுடுவாங்க, நாம் ஏதாவது சொல்ல உடனே அது டிபேட் ஆகிடும். முந்தானத்து வரும்போது ஒருத்தர் டக்குன்னு மைக்கை விட்டு, சார் உங்கள் கொள்கைகள் என்ன கேட்குறாங்க. இது கொள்கைகளா? எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு. என்ன சின்ன பசங்க, நைஸ், நைஸ். இது வேற சோ சார் வந்து எனக்கு முதலையே வந்து பயமுறுத்தி வச்சிருக்காரு, சார் இந்த மீடியா கிட்ட மட்டும் ரொம்ப ஜாகிரதையா இருங்க, மீடியா பர்சனா நான் சொல்றேன் அப்படின்னு சோ சார் வேற பயமுறுத்தி வச்சிருக்காங்க. இந்த நேரத்தில் அவரை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்றேன். இந்த நேரத்தில் ஒரு பக்கம் இருந்திருந்தா எனக்கு 10 ஆணை பலமாக இருந்திருக்கும். இல்லை, அது வந்து அவருடைய ஆத்மா எப்போவுமே கூட இருக்கும். விஷயத்துக்கு வர்றேன். கர்மண்ணே வாதிகாரஸ்து மாபலேஷு கதாசனா. கண்ணன் குருக்ஷேத்திரத்தில் அர்ஜுன் எனக்கு சொன்னது, புட் யுவர் எஃபர்ட்ஸ், ரிசல்ட் இஸ் மைன். உன் கடமை செய், மிச்சதை நான் பார்த்துக்கிறேன். யுத்தம் செய், ஜெயிச்ச நாடாளுவ, செத்த வீர சொர்க்க அடைவ. யுத்தம் செய்ய மாட்டேன்னு போயிட்டேன்னு சொன்ன உன கோழைன்னு சொல்லுவாங்க. நான் எல்லாரையும் ஏற்கனவே முடிச்சிட்டேன், நீ அம்பு விடுறதுதான் பாக்கி. அவ்வளோ நான் அரசியலுக்கு வருவது உறுதி.
இது காலத்தின் கட்டாயம், இது காலத்தின் கட்டாயம். வரப்போற சட்டமன்ற தேர்தலில் நான் தனி கட்சி ஆரம்பித்து தமிழ்நாடு முழுவதும் 734 தொகுதிகளையும் அதுக்கு முன்னால உள்ளாட்சி தேர்தல் வருது, அது நாட்டில் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால அதில் போட்டிட போறதில்லை. பாராளுமன்ற தேர்தல் அந்த நேரத்தில் நான் முடிவெடு வைப்பேன். நான் அரசியலுக்கு பணத்துக்கோ பேருக்கோ புகழுக்கோ நான் வர்றது கிடையாது. அது நீங்க வந்து நான் கனவுல கூட நடத்தாத அளவுக்கு 1000 மடங்கு கொடுத்துட்டீங்க. பதவிக்கு எனக்கு ஆசை இருந்தா 1996 அந்த நாற்காலியில தேடி வந்தது. அது வேண்டாம்னு தள்ளி வச்ச. நாற்பத்தஞ்சு வயசுலயே எனக்கு அந்த பதவி ஆசை இல்லை, 68 வயசுல அந்த பதவி ஆசை எனக்கு வருமா? அப்படி வந்தா நான் பைத்தியக்காரன் இல்லையா? நான் ஆன்மீகவாதியன் சொல்றதுக்கு தகுதி ஏற்றவனா? நோ, பதவிக்காக இல்ல. அப்ப வேற என்ன? அரசியல் ரொம்ப கெட்டு போச்சுங்க. நாட்டு அரசியல் ரொம்ப கெட்டு போச்சு. ஜனநாயகம் சீர்கெட்டு போச்சு. கடந்த ஒரு ஆண்டில் தமிழ்நாட்டில் நடந்த சில அரசியல் நிகழ்ச்சிகள் சம்பவங்கள் ஒவ்வொரு தமிழ் மக்களும் தலைகுனிய வச்சிருச்சு. எல்லா மாநிலத்து மக்களும் நம்மளை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நான் இந்த முடிவெடுக்கவில்லை என்று சொன்னால் என்னை வாழ வைத்த தெய்வங்களான தமிழக மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு ஜனநாயக ரீதியா நான் ஒரு முயற்சி கூட எடுக்கலைங்கிற குற்ற உணர்வு என்னை சாகர வரிக்கு என்னை தோறுத்து மாத்தணுங்க. எல்லாத்தையும் மாத்தணும். அரசியல் மாற்றம் அதுக்கு நேரம் வந்தாச்சு. சிஸ்டமே மாத்தணும். உண்மையான, நேர்மையான, நாணமையான, வெளிப்படையான, ஜாதி மத சார்பற்ற ஒரு ஆன்மீக அரசியல் கொண்டு வருது. அதுதான் என்னுடைய நோக்கம், அதுதான் என்னுடைய விருப்பம், அதுதான் என்னுடைய குறி. அது ஒரு தனி மனுஷனால முடியாது. நீங்க எல்லாரும் தமிழக மக்கள் எல்லாரும் வந்து என் கூட இருக்கணும். இது சாதாரண விஷயம் இல்லை. எனக்கு தெரியும், ஒரு கட்சி ஆரம்பித்து தேர்தலில் இருந்து ஜெயிச்சு ஆட்சி அமைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எனக்கு தெரியும், நடு கடவுள முழுகி முத்தெடுக்கிற மாதிரி ஆண்டனுடைய அருள், மக்களுடைய நம்பிக்கை, அவங்களுடைய அபிமானம், அவங்களுடைய அன்பு, அவங்களுடைய ஒத்துழைப்பு, அவங்களுடைய சப்போர்ட் இருந்தாதான் நாம் இது வந்து சாதிக்க முடியும். ஆண்டனுடைய அருள், மக்களுடைய ஆதரவு ரெண்டும் எனக்கு கிடைக்குங்கிற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு.
பழைய காலங்களில் வந்து ராஜாக்கள் வந்து அடுத்த நாட்டுகளுக்கு வந்து யுத்தத்துக்கு போன ஜெயிச்சா அந்த நாளோட கஜானாவை கொள்ளையடிப்பாங்க, அந்த அரண்மனையோட கஜானா, அந்த அரண்மனையோட கஜானா கொள்ளையடிப்பாங்க, அந்த அரண்மனை இருக்கிற பொருளெல்லாம் கொள்ளையடிப்பாங்க, அந்த படை தலைவர்கள், அந்த படை வீரர்கள் நாட்டு மக்களை கொள்ளையடிப்பாங்க, நாடே கொள்ளையடிப்பாங்க. இப்போ ஜனநாயகங்கிற பேரில் எந்த கட்சிக்கு ஆட்சிக்கு வந்தால் அந்த கட்சி ஆளுங்க பல விதத்தில் பல ரூபத்தில் பக வகையில் ஜனங்களை மக்களை கொள்ளையடிச்சிருக்காங்க. பழைய காலத்தில் ராஜாக்கள் வந்து இன்னொரு நாட்டுக்கு போய் கொள்ளையெடுக்கிறாங்க, எங்கள் சொந்த நாட்டிலேயே சொந்த பூமியிலேயே கொள்ளையடி. இதை முதல்ல மாற்றணும், அந்த சிஸ்டம் ஜனநாயக ரீதியாக அந்த கட்சியிலேயே நம்ம மாற்றணும். ஒரு கட்சி வேணும்னு சொன்னால் தொண்டன் தான் முக்கியம். தொண்டன் அவன் ஆணி வேரில் வேறு மரோ கிளை இலை எல்லாமே தொண்டன் தான். தொண்டன் இருந்து தான் ஒரு கவுன்சிலர் எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டரே உருவாகிறது. நான் அந்த தொண்டரும் சொல்ல மாட்டேன், எனக்கு தொண்டர்கள் வேண்டாம், எனக்கு காவலர்கள் வேணும். அந்த காவலர்களுடைய உழைப்பால ஆட்சி அமைத்தால் அரசில் இருந்து மக்களுக்கு நியாயமாக சேவை போய் சேர வேண்டிய சௌகரியங்கள் சௌலபியங்கள் தேவைகள் உரிமைகள் சலுகைகள் அதை போக விடாம செய்யற அந்த கும்பல் இருந்து தடுக்க காவலர்கள் எனக்கு வேணும். பொதுநலம் இல்லாம சுயநலத்துக்காக எந்த ஒரு அரசு அதிகாரி கிட்டயோ எம்எல்ஏ கிட்டயோ எம்பி கிட்டயோ மினிஸ்டர் கிட்டயோ போய் நிற்காத காவலர்கள் எனக்கு வேணும். நம்மளுடைய ஆட்சி யார் தப்பு செஞ்சாலோ, அரசு அதிகாரி ஆகட்டும் ஊழியர் ஆகட்டும் கட்சி ஆளி ஆகட்டும், யார் தப்பு செஞ்சாலோ அவரை தட்டி கேட்கிற காவலர்கள் வேணும். இந்த காவலர்களை கண்காணிக்கும் ஒரு பிரஜையோட பிரதிநிதி தான் நான். தகுந்த வேலைக்கு தகுந்த பதவிக்கு தகுந்த ஆளை நியமித்து அவன் சரியா வேலை செய்யறான் கண்காணிக்கிற பிரஜையோட பிரதிநிதி தான் நான். இதுக்கு அந்த காவலர் படை வேணும் முக்கியமா நமக்கு, முதல்ல அதை நாம உருவாக்கணும். என்னுடைய மன்றங்கள் கிராமத்திலிருந்து நகரம் வரைக்கும் பதிவு செய்த மன்றங்கள் பல ஆயிரக்கணக்கில் இருக்கு. பதிவு செய்யாத மன்றங்கள் அதை விட 1.5 மடங்கு 2 மடங்கு அதிகமாக இருக்கு. பதிவு செய்யாத மன்றங்களை பதிவு செய்ய வச்சு பதிவு செஞ்ச மன்றங்களை வந்து புதுமைத்து இவங்களை எல்லாரும் ஒருங்கிணைக்கணும். முதல்ல அது வந்து முக்கியமான வேலை, முதல் வேலை இதுதான் அதி முக்கியமான வேலை. இவங்களெல்லாம் நம்ம ஒருங்கிணைந்து, இது சினிமா இல்லைங்க அரசியல், நாம் வந்து காவலர்களாக மாறப்போகிறோம். நாம் மட்டும் பத்தாது, நீங்கள் எல்லாம் உங்கள் சுற்றி இருக்கிற வட்டாரத்தில் இருக்கிற மக்கள் தாய்மார்கள் பெரியவர்கள் படித்தவர்கள் படிக்காதவர்கள் இளைஞர்கள் எல்லாரையும் நம்ம மன்றத்துக்குள்ளே கொண்டு வரணும். ஒவ்வொரு கிராமத்திலிருந்து நகர வரைக்கும் ஒவ்வொரு தெருவிலையும் நம்ம மன்றங்கள் இருக்கணும். இது நான் கொடுக்குற முதல் பணி. இது வந்து ஒரு கொடைக்குள்ளே நம்ம வந்து வரணும். வந்த பிறகு கட்டுப்பாடு ஒழுக்கம் அதோடு வந்து நாம் வந்து அந்த ஜனநாயக ரீதிகளை வந்து எப்படி சந்திக்கிறது தேர்தலில் நம்ம எப்படி இருந்தோம் கம்ப்ளீட், அதுக்கு நம்ம வந்து முதல்ல தயாராகணும். அது வரைக்கும் நம்ம அரசியல் பேச வேண்டாம், என்னை உட்பட அரசியல்வாதிகளை திட்ட வேண்டாம். அன்றாட அரசியலை வந்து விமர்சனம் பண்ணுறது திட்டுறது குறை சொல்கிறது வேண்டாம். அறிக்கை விடுறது போராட்டம் பண்ணுறது அதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஏற்கனவே அரசியலுங்கிற குளத்தில் வந்து அவங்க ஏற்கனவே இருக்காங்க, அவங்க குளத்தில் இருக்காங்க, நீந்தி தான் ஆகணும். நீந்தல சொன்னால் முழுகி போயிடுவாங்க. நாம் இந்த குளத்தில் இறங்கலை, நமக்கு நீந்த தெரியும், தரையில் நீந்த வேண்டாம், குளத்து இறங்கின பிறகு நீந்தலாம். எல்லாரும் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஒன்றா சேர்ந்து அதை படியை ரெடி பண்ணி தயார் பண்ணுவோம், தயாராக இருப்போம். சட்டமன்ற தேர்தல் என்னைக்கு வருதோ அதுக்கு முன்னால் உரிய நேரத்தில் கட்சியை ஆரம்பித்து மக்கள் மத்தியில் நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம செயல் திட்டங்கள் என்ன,
இது இது செய்ய போகிறோம், இது இது செய்ய முடியாது அப்படி உண்மை எடுத்து சொல்லி இது செய்யலைன்னா 3 வருஷத்துக்குள்ளே நாமளே ரிசைன் பண்ணுறோம் அப்படியே சொல்லி மக்கள் மத்தியில் போவோம். எங்களுடைய மந்திரம் உண்மை, உழைப்பு, உயர்வு. எங்களுடைய கொள்கை நல்லதே நினைப்போம், நல்லதே பேசுவோம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். வரப்போற சட்டமன்ற தேர்தல் ஜனநாயக போரில் நம்ம படையும் இருக்கும். ஆண்டவருக்கா வாழ்க தமிழ் மக்கள், வாழ்க தமிழ்நாடு, ஜெய் ஹிந்த்.